సమంతం సత్వత్ సంశీవరాగం అతివరమనగం దేశికం సంశయామి వేదాంతలక్ష్మణమునిందకృపార్థబోధం తత్పాదయత్నసరసీరితభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమతే శ్రీవరాహమహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే పాశ్చకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే వగుడభూషణ మహాదేశికాయ నమః శ్రీరంకనాయకీ నమః శ్రీరంకనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంకనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః శ్రీమచ్చైకోతాయై నమః శ్రీతరంగమహనంజని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి భాగవతాలకు అనేక కోటి నమస్కారంగల్. నేటి దిన పర్యంతం స్వామి దేశికనుడయ పాదుకా సహస్రతలే 29వ పద్ధతియాన ప్రకీర్ణ పద్ధతి பார்த்தோம். ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பதத்தில் சாதிக்காமல் அநேக விஷயங்களை சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாதிச்சிருக்கார் நமக்கு. அதனால் இது பிரகீர்ணம்னு பேர் வச்சிருக்கார் அதுக்கு. தது அனந்தரம் அடுத்த பத்ததியானது சித்திர பத்ததிகி, 30வது பத்ததி சித்திர பத்ததி. இதில் என்னென்னா, கீழ் பத்ததிகளில் இந்த ஆஸ்திகாலுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான பாதுகையினுடைய ரூபத்தையும் பலவித பெருமையையும் பற்றி பலவிதமாக பேசித்து வர்ணித்து நம்மை போல் இருக்கக்கூடியதான முமுட்சுக்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதை விஸ்தாரமாக சாதித்தார். அதில் இந்த பாதுகையினுடைய ஸ்வரூபரூப குண விபவம் சேஷ்டிதங்களுடைய ஆச்சரியங்கள் என்னென்ன விஷயத்தை இந்த பாதுகாதவி பண்ணுறான்னு காட்டி, அதாவது இந்த பத்ததியில் காட்டி, அதற்கு தக்கபடி சப்த சித்திரம், அந்த சித்திரம் சப்தத்தை வச்சு ஒரு படம் வரையலாம் போல ஆக்கி அதுக்கு அர்த்தமும் கொடுத்து அர்த்த சித்திரங்களும் அடங்கிய பல ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் ரொம்ப பக்தியோடு இந்த பாதுகையை பிரார்த்திச்சு தன்னுடைய ஆத்மக்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ணுறார். என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு க்ஷேமம் கொடுகே பாதுகையே அப்படின்னு தன்னுடைய கவிநயத்தையும் சாகித்யத்தையும் வியாக்கரண மேதாவிலாசத்தையும் சுவாமி தேசிகனுக்கு காட்டுறார். பலவிதமான சித்திரங்கள் அடங்கிய ஸ்லோகங்கள், எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்க முடியாது நம்ம இப்போ, ஏன்னா கொஞ்சம் வந்து சாஸ்திர ஞானம் வேணும் அந்த சித்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு இங்கே இப்படி பார்க்குறது, கிராஸில் பார்க்குறது, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது, கீழேருந்து பார்க்குறது, மேலேருந்து பார்க்குறது, எப்படி பார்த்தாலும் அர்த்தம் துணிக்கும்படியான அவருடைய அந்த சம்ஸ்கிருத நுட்பத்துடைய கவிநயம் காட்டுறார் சுவாமி தேசிகன். அதனாலே இதுக்கு சித்திர பத்ததி அப்படின்னு பெயர் வச்சுருக்கார். சித்திரம் என்ற பதம் என்னன்னு சொன்னால், பல வர்ணங்கள் கலந்த ஒரு கோலம் போலவும் ஒரு நிறம் போலவும் ஆச்சரியங்களை இவை சொல்கிறது. உதிஷ்டாம் சர்வசித்ராணாம் பிரபத்ய மணிபாதுகாம் விசித்திர ஜகதாதாரோ விஷ்ணு யத்ர பிரதிஷ்டிதா. இது முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இந்த ரங்கநாதனுடைய கல் இழைத்த பாதுகைகள் சமஸ்தமான சித்திரங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கு. இந்த சம்சார பந்தம் விடுபட்டு பகவத் பிராப்தி
என்கிறதான மோக்ஷம் கிடைப்பதற்கு உபாயமாக நம்பப்படுறது. அப்படி அடியேனும் நம்பி அந்த பாதுகையே நான் ரொம்ப வினயத்தோடைய பிரார்த்திக்கிறேன். அதை சாதித்துக்கு கொடுக்கக்கூடிய அதன் சக்தி ஆகினது அந்த பாதைக்கு இருக்கு. ஏன்னா எல்லா லோகத்திலையும் அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி போலே வியாபித்து பெருமாளை வந்து ஒரு தொந்தரவும் இல்லாமல் மிகவும் சுகமாகவே எப்பொழுதும் தன்னிடத்துல ஸ்திரமாக என்றும் இருக்கும்படியாக தன்னுடைய குணத்திலே அவசியம் பண்ணி வச்சுருக்கா இந்த பாதுகை. அப்படித்தான் நம் ஆச்சாரியாலும் தங்களுடைய குணத்தாலும் சொரூபத்தாலும் யோகதையாலும் அனுஷ்டானத்தாலும் வியாபாரத்தாலும் இருந்து தங்களுடைய ரொம்ப தைரியசாலியாகவும் இருந்து தங்களுடைய பிரமையினாலும் பிரபத்தியினாலும் சர்வேஸ்வரனை தங்களுக்கு சுவாதீனப்படுத்தின்றிருக்கா. இது வந்து சரீராத்ம பாவம் சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை காட்டி நாம் சரீரமாகவும் பெருமாள் வந்து உள்ளே இருக்க ஆத்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கான். அதுதான் நம் சம்பிரதாயம். தெய்வத்தில் இந்த விஷய சரீராத்ம பாவத்தை காட்டி இந்த பெருமாள் லோகத்தில் வந்து நிரபராதமாக ஸ்தாபித்து இந்த ஆச்சாரியால் தங்களை வந்து அனன்யகதிர்களாக சொல்லி ஆசிரித்து பரமபுருஷார்த்தத்தை சாதித்து கொடுக்க தக்கவர்கள் என்பதுதான் இங்கே இந்த பாசுரத்திலே சூச்சிக்கப்படுறது. இப்படியானது முதல் பாசுரம் சித்திர பத்ததியிலே புதிஷ்டாம் சர்வ சித்ராணாம் பிரபத்தே மணிபாதுகாம் விசித்திர தகதாஜாரோ விஷ்ணு யத்ர புதிஷ்டிதா அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தை அவதாரிக்க பண்ணுறார். அடுத்தது சுனிதே பாதுகே சித்தம் சித்ராபிர் மணிர் விபோகோ யுகக்ரம புவ வர்ணானு யுகபத்து வகசே ஸ்வயம் அப்படின்னு சொன்ன. பாதுகளிடத்த பலவிதமான அதிசயங்கள்லாம் இருக்கு. எம்பெருமான் வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் தனக்கு என்று ஓரோர் வண்ணத்தை மட்டும் வகிக்கிறார். முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிழநின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணமெண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் துரிமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே அப்படின்ட்டு கலியன் வந்து இந்துள்ள பெருமாளை வர்ணிக்கிறார். அப்படி பெருமாளுக்கு ஒவ்வொரு அவதாரங்களிலேயும் ஒவ்வொரு விதமான வர்ணங்கள். கிருதேகத்தில் பெருமாள் ஸ்வேத வர்ணம் வெளுப்பு நிறமாக இருந்தார். திரேதாயுகத்தில் சிகப்பு நிறமாகவும் இருந்தார். துவாபர யுகத்தில் பெருமாள் பொன் வண்ணமாக இருந்தார், கருப்பு கலந்த பொன் வண்ணம். கலியுகத்தில் கருப்பாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பெருமாள் பல வர்ணங்களை எடுத்துண்டார். ஆனால் ஒரே சமயத்தில் ஒரே ரூபத்திலே பல வர்ணமுள்ள இந்த பாதிகள் இழக்கப்பட்ட ரத்தினங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இவள் தன்னுதாக்கி கொண்டு பல வர்ணத்திலே ஒரு யுகத்தில் இவள் வந்து சேவை சாதிக்கிறாள் இந்த பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவியை பற்றியான ஸ்தோத்திரம் நாம் பண்ண வேணும் ஆரம்பித்தாக்கா அந்த ஸ்லோகங்களுக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் பதங்களுக்கும் ஸ்வரத்துக்கும் அக்ஷரங்களெல்லாம் அவளுடைய அனுகிரகத்தாலே பல ஆச்சரியமாக பதங்களையும் அர்த்தங்களையும் கொடுக்கும்படியாக அவளே நமக்கு அமைச்சு கொடுக்குறாள். அப்படிப்பட்ட வாக்கை அனுகிரகிப்பது ஹே பாதுகாதேவியே துவாமியேவ நீ தான் கொடுக்குறேன்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன். அவருடையதான கடைக்கண் பார்வையான அனுகிரகம் இல்லைன்னா இந்த பாதுகா சகஸ்திரமானது தலை கட்டிருக்காது. களவு கிருதேகம் தஸ்ய கலிதஸ்ய கிருதயுகே தச்சதே சதி கோவிந்தோ
கோவிந்தகா ஹிருதய யஸ்ய நாச்சுதகா அப்படின்னு யுக வைஷமியத்தை காட்டி சர்வகாலத்திலும் சர்வஜனங்களுக்கும் யோக்கியமான சரணாகதி என்ற ஒரு சுலபமான உபாயத்தை காட்டி லோகத்திலே இங்கே வசிப்பா அத்தனை பேருக்கும் உஜ்ஜீவிக்கும்படியா நம் ஆச்சாரியால் பண்ணுறா. ஆச்சாரியால் தான் பாதுக. பகவானை காட்டிலும் நம் ஆச்சாரத்தில் அதிவிசேஷ அதிசயம் இருக்கு. நாம் பரபக்தியோடு நம் ஆச்சாரியாலை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தாலும் அவர்களுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு பகவானை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி பிரயத்தனப்பட்டாலும் அவ அனுகிரகத்தால் தான் வந்து நமக்கு ஆச்சரியமான அவ பெருமான ஸ்தோத்திரமனுடைய வாக்கு நமக்கு வருது இல்லையா. திருமணி ஆழ்வார் எத்தனையோ சம்பிரதாயத்துக்கு போயிட்டு வந்தார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமத்திலே நூல்களை ஆராய்ந்தோம்னு சொன்னார். ஆனால் பேயாழ்வார் என்ற ஒரு ஆச்சார அனுகிரகத்தாலே அவர் வந்து புனக வந்து நம்மளுடைய வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டித்து நமக்கெல்லாம் திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி என்ற கிரந்தங்கள் நமக்கு அற்புதமாக நமக்கு கொடுத்த நாராயணன் நான் எல்லாருக்கும் அதிதேவதைன்னு சொல்லிட்டு போனார். அப்படி ஒரு ஆச்சாரியால் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தேவைப்படுறா. மனசும் வாக்கும் ஒன்றினா ஆச்சாரகம் கிடைத்து அதுலேருந்து நம் பெருமாளை பிரீத்தி பண்ணி நம்ம வந்து பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்தில் அனுப்ராசம்னு சொல்லுவா, சப்த சித்திரம். இதெல்லாம் வந்து சாஸ்திர விஷயங்கள் எல்லாமே. இந்த உபன்யாசத்தின் நடுவில் இந்த சித்திர படங்கள்லாம் காட்டணும். அதுக்கெல்லாம் ஒரு கிரந்தத்திலே இருக்க படங்கள் எல்லாமே. அதனாலே அவவா அந்த ஸ்ரீகோதத்தில் அப்பப்போ சேவிச்சு வேண்டியது. ஸ்லோகம் 9:1-2 நான் உண்டான ஸ்லோகம். அந்த படங்கள் எல்லாம் வியாக்கியானங்களை கொடுத்துருக்கா பெரியவா. அது கொஞ்சம் கிரந்த ஞானமும் சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால் தான் அது புரியும் நமக்கு. ஏன் இப்படி போட்டேன்னா அது கொஞ்சம் அந்த ஞானம் தேவைப்படுறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனாலே பணங்கள் இல்லாமல் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுற நடிகேன். அதனால யுக தர்மத்திலே பெருமாள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே யுகத்திலே பெருமாளுடைய அனைத்து யுக தர்மங்களையும் தன் திருவடியிலே தன்னுடைய திருமணியில் காட்டுறா இந்த பாதுகாதேவின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். சுனிதே பாதுகேய சித்தம் சித்ராபிர் மணிபிர் வியவோகோ யுகக்கிரம புவா வர்ணானு யுகபத்து வகசே ஸ்வயம் அப்படின்னு சித்திரபதியில 9:1-2 ஸ்லோகம் அதில் அற்புதமாக சாய்ச்சிருக்கார். அடுத்தது நிறையா சாய்ச்சின்னு போகிறார். சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராச்சிதா மான்யா ரங்கபுங்கவ பாலி பாதுகான்னு சொல்லிட்டு பாலிகா பாதுகான்னு ரைமிங்காக நிறையா சாய்கிறார் சுவாமி தேசிகன். எல்லோரோளையும் பூஜிக்கப்பட்டு அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பாதிகை உயர்ந்த சேசிகளை கொடுத்து காப்பாற்றா. இந்த ஜங்கமஸ்தாவரங்கள்லாம் வழங்கி இந்த லோகத்துக்கு ரொம்ப ஆசிரிக்கப்படும் தன்னுடைய சரீரத்திலே அலங்கார்த்தமாக அமைக்கப்பட்டிருக்க பல ரூபங்களை பார்த்தா பகவானுடைய விஸ்வரூபத்திலே சமஸ்த லோகங்களையும் தன்னுடைய சரீரத்திலே பெருமாள் வைத்து காப்பது போலே இருக்கு. அப்படி இந்த ஸ்ரீரங்கத்திலே வசிக்கும் புருஷோத்தமனுடைய பாதுகையானது எல்லா விதத்திலுமே அவனைப் போலவே அளவில்லாத பெருமையுடையதாக இருக்கு அப்படின்னு சுவாமி திருவள்ளுவர் இந்த 3வது பாசுரத்தில் 9:1-3 இதனுடைய எப்படி இதனுடைய கதி எப்படி இருக்கு, இந்த பாசுரத்துடைய போக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஸ்லோகத்தில் சித்திரத்துக்கு கோமூத்திரகா பந்தகம்னு பேர். ஒரு பசுமாடு வந்து அந்த மூத்திர விசர்ஜனம் பண்ணிட்டே நடந்து போகும் அப்படி திருவிழா பார்த்துருப்பீங்க. அது ஒன்றுக்கு போயிட்டே போகும் அப்படி இப்படி. அது போகும்போது எப்படி போகுமோ அது நடைக்கு தகுந்தவரு தான் அந்த வெளியிலேருந்து வர அந்த கோமூத்திரமானது அது மாதிரி நோந்து போகும். அந்த கத்தியிலே இந்த ஸ்லோகம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன்.
பூமியில் விழுந்து ஒரு கோடு எப்படி போகுமோ, அந்த அதனுடைய அந்த கோமூத்திரமானது எப்படி போகுமோ, அப்படி தான் ஸ்லோக கதி இருக்குதுன்னு பெரியவா சாச்சிருக்கிறாங்க. மாதிரி இந்த மாதிரி நிறையா ஸ்லோகங்கள் இந்த பாதுகை மகாலட்சுமி போலேருந்து ரங்கநாதனுடைய பாதுகையான இந்த மகாலட்சுமி போலே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குறதா சில ஸ்லோகங்களை சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்லோக கதி சொல்லியிருக்கார். இந்த பாதுகாச வச்சதை தவிர வேறு ஒரு உபாயம் இல்லை, நம்ம துக்கத்தை போகக்கூடிய இந்த பாதுகா தான் அப்படின்னு சாப்பிட்றார். அனன்ய சரண சீதன்னு அனந்த கல்லோல சாரகே சரணம் சரணத்ராணாம் ரங்கநாதஸ்ய சம்சயே அப்படின்னு 915 ஸ்லோகத்தை சாய்கிற எல்லையில்லாத கஷ்டம் நிறைந்த லோகம், இந்த முடிவில்லாத சம்சார பந்தம், இதில் அகப்பட்டு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வந்து சுடன்று இருக்கு. இந்த பாதுகா சம்பந்தம் பெறாமல் அனாதியான இந்த லோகத்தை நம்ம அலைஞ்சிருக்கோம். அதிலிருந்து மீளணும்னா இந்த பாதுகையினுடைய சம்பந்தத்தை தவிர வேறொரு உபாயத்தாலும் இந்த சம்சாரத்தை திறந்து நம்ம முக்த தசை அடைய முடியாது அப்படின்னு, அதுக்கு நீயே உபாயம் அப்படின்னு தேசிகன் வந்து சாதிக்கிறார். சரணம் சரணத்ராணாம், சரணம்னா பாதுகை, சரணம்னா உபாயம்னு பேர், அதாவது பிரபத்தின்னு பேர். ரங்கநாதச சம்சயே, ரங்கநாதனுடைய அந்த திருவடியை நான் வந்து ஆசிரயிக்கிறேன், வரிக்கிறேன், அடைகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்க்கிறார். இந்த பாசுரத்துடைய சித்திரத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா நிரோஷ்டியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரெண்டு உதடும் சேர்ந்து உச்சரிக்கக்கூடியதான அக்ஷரங்கள் இந்த ஸ்லோகத்தில் ஒன்று கூட இல்லாமல் இருப்பதுதான் இது ஆச்சரியம் அப்படின்னா. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியாக காலட்சேபம் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய அழகும் அதில் இருக்கிற வியாகரண விஷயங்களும் அந்த சாகித்ய விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். இப்படி நிறையா விஷயங்களை தம் அந்திமஸ்மிருதியை பற்றி பேசுகிற சுவாமி தேசிகன், பிரதிபாயாக பரம் தத்துவம் பிப்ரதி பத்மலோச்சனம், பிப்ரதி பத்மலோச்சனம் பச்சிமாயாம் அவஸ்தாயாம் பாதிகே முக்கியதோமம அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த மரண சமயத்தில் மற்ற இந்திரியமெல்லாம் ஒவ்வொன்றாக அழிஞ்சிரும், மனசும் அடங்கி இந்த மோகத்தை மோட்சத்தை அடைவதற்கு உண்டான முந்திய கடைசி க்ஷணம் அதை பற்றி சொல்கிற சம்சார தாபங்களை எல்லாம் அடியோடு போக்கக்கூடியதான தாமரை பூ போன்ற கண்களை உடையதான உயர்ந்த தேவதையான பகவானை வகிக்கிற நீ என் மனத்திலே வந்து தோன்ற வேணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாசுரத்தில் தன்னுடைய அந்திம ஸ்மிருதியை பிரார்த்திக்கிறார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானை என்று பெரியாழ்வார் சாதிச்சார். பாதுகை நினைச்சாலே அதுவே பரமபகத் விஷயம் இல்லையா? அப்படி தன் அந்திம ஸ்திதியை காட்டி எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாதுகை பகவானை விட்டு பிரியாமல் சர்வ அவஸ்தையிலும் அவன் கூடவே சஞ்சாரம் பண்ணுறா. ஆச்சாரியால் விஷயமாக அந்திம ஸ்மிதியும் பிரார்த்திக்கப்படுறதுங்க. ஆச்சார்களும் பாதுகையைப் போல எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணமாத்திரம் பிரியாமல் பெருமாளின் நினைவாகவே இருக்கான் ஆழ்தரும் ஏகசிந்தேனா என்றபடி இந்த ஸ்லோகத்தை சித்திரத்துக்கு என்னென்னா கிரியாவச்சன பிரேகிணிக்கான்னு பேர். இது இதான் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாள் தான் புரியுது. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பதத்தை மட்டும் அடி விஜயாபனம் பண்ணிட்டு போகிறேன். அந்த மாதிரி அற்புதமான ஸ்லோகம். அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை என்ன சாய்கிறார் அப்படின்னா, இந்த பாதுகையின ஸ்வரூபம் இந்த வியாபாரம் இருப்பு எல்லாம் பகவானுக்கே ஏற்பட்டதாகவும் பகவத் அதீனமாகவும் இருக்குது, அதை நம்ம உணர்ந்து நடந்தாக்கா என்னென்னா பகவானுக்கு மிகவும் பிரீதி பாத்திரமாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பாதுகையானது மிகவும் அகிஞ்சனாகவும் ஆசிரிதனாகவும் இருக்கிற என்னை
எனக்கு ஒரு தத்துவ ஞானம் கொடுத்து பெருமாளுக்கு பகவத் புருஷகாரத்தாலே நீ காப்பாற்ற வேண்டும் அம்மாண்டு பாதுகேட்ட பிரார்த்திக்கிற. இதில் வந்து அகார சப்தம் வந்து அகாரோ விஷ்ணு வாசகா அப்படின்னு சம்ஸ்கிருத டிக்ஷனரி சொல்கிறது. அதனால அகார சப்தம் பெருமாளை குறிக்கும். அமலன் ஆதிபீரான்னு சொன்னார். அமலன்ற பதத்தை முதல்ல அகாரம் அந்த திருப்பாணாழ்வார் சாகித்ய கிரந்தம் நமக்கு அமலநாதிபிரான்ல அகாரம் உக்காரம் அகாரம் அகாரம் பெருமானை சொல்லும் உக்காரம் பிராட்டியை சொல்லும் அகாரம் ஜீவனை சொல்லும்ட்டு சில ரகசியங்கள்ல சுவாமி தேசியன் பறக்க சாதிச்சு. அதுவே ஆழ்வார் ஆதிகளும் தங்கள் பாசுரத்திலே சூக்ஷமத்தை வச்சு சாதிச்சிருக்கா. இப்படி வந்து இந்த சித்திரம் இந்த பாதுகையாருடைய விஷயமானது சித்திர பத்தத்திலே போயின்னு இருக்கு. ரொம்ப மேலும் என்னென்னா அந்த பாதுகாதேவி எப்படிப்பட்டவள், ஆசிர சுலபனான பெருமாள் திருவை ஆசிரியின்றிருக்கா. நம்மெல்லாம் கர்மஜீவர்கள், அதற்கு பிராயச்சித்தன்னா இந்த பாதுகாதேவி தான். உத்தமமான அந்த பிராட்டி நமக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கா. ஒரு ஒரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு பிராயச்சித்தம் சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா. அதெல்லாம் விட்டுட்டு பல பிராய்ச்சித கர்மாக்களை செய்ய முடியாத நம்ம போல் அக்கிஞ்சினால் இருக்கா. நித்திய நித்தியம் பாவம் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு இருக்க முடியாது முடியாது. சகல பாவங்களையும் போக்குவதற்கு ஒரே அத்விதீயமான உபாயமாக இந்த பாதுகை இருக்கா. அதனாலேயே உன்னையே நான் உபாயமாக வரித்து விட்டேன். கோப்திருத்ரு வர்ணம், இந்த ஜீவதை ரட்சிப்பதற்கு உன்னை உபாயமாக வரிக்கிறேன். பாபங்களை நீ, நான் செய்கின்ற பாபங்களை நீக்கி என்னை வந்து என்ன பண்ணோம், சிரேயசிலும் மூட்டி விடுகிறாய் அப்படின்னு தேசிகன் வந்து பாதுகையினுடைய பெருமையை பேசுகிற. பெருமாள் தாயார் பாதுகைகள் ஆச்சாரியால் இவ வந்து ஒருத்தரோட ஒருத்தர் என்றுமே பிரியாத இருக்கா. அவ வந்து என் திருவள்ளத்திலே கலக்க வேண்டும். ஆச்சார பரம்பரை நினைத்து ஸ்மரித்து தாயா பெருமாள் பாதிகள் பரியந்தம் செல்ல வேண்டும் என்றும் சொன்ன அதை என்னுயிர் தந்தளிச்சரை பாசுரம் சொன்ன. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடவே அவகுருக்கள் நிறுவணங்கி பின்னரலால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெருநம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர்குறத்த உய்யக்கொண்டார் நாதமணி சடகோபன் சேனைநாதன் என் அமுத திருமகள் என்று வர முன்னெட்டி அம்பருவான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சுவாமி தேசியன் ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்தை சாட்சியர். ஆரம்பிக்கும் போதும் ஆச்சாரம் நாம் ஸ்மரித்தாக வேண்டும். எந்த காரியம் ஆரம்பத்திலும் ஆச்சாரிய வந்தனம், முடிவு பெறும்போதும் ஆச்சாரிய வந்தனம் இருக்க வேண்டும். அதுதான் சத்சம்பிரதாயம். அதான் இதை சூச்சகமாக சாய்கிற இந்த ஸ்லோகத்தே அப்படி ஆச்சாரியால் இருந்தால் நமக்கு சகல பாவம் போகிறது. நிறையா பாவம் பண்ணுறோம், மந்திரலோபம் கிரியாலோபம் தந்திரலோபம் திரவியலோபம் நியமலோபம் இன்னும் எவ்வளோ லோபங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காரியத்துலேயும். இது எல்லாத்தையும் அடித்து தூக்கி பல்லணும்னா ஒன்றே ஒன்று, பாதிகை உபாயமாக பற்றுங்கோ அப்படின்னு அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது ராமபாத கதாபாசா சாபாத கதபாமரா காதுபாஞ்சன காசகசியா ஹியாசா காஞ்சன பாதுகா அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம் 919. இது என்னென்னா எம்பெருமான் ஆசித சௌலபியத்தினாலே பெருமாள் வந்து அவதாரம் பண்ணுறார். அவனோடு கூட ராம அவதார காலம் மொத்தமும் நீ சஞ்சரிச்சுருந்த. அனுகிரக சுவாவத்தினாலே தேவர்களுக்கும் அவருடைய அகங்கார அகங்கார ஆத்மவியாதிகளையும் பாக்கிய சத்துருக்களையும் போக்கி காப்பாத்திரணின்னு அந்த தேஜஸினாலே சூரியனை கூட கொளுத்தக்கூடியதான பிரபாவம் உள்ளது அந்த அந்த பெருமாளுடைய தங்க பாதைகள் பிரம்மலோகத்திலேருந்து ஸ்ரீ ரங்க விமானத்தோடையே பூமிக்கு வந்தது. அதுதான் புராண பிரசித்தம் இல்லையா. இந்த பாதுகையே அனுகிரக சீலம் உள்ளது. தேவர்களுக்கு ஏற்படும் ஆத்ம வியாதிகளையும் போக்கி அனுகிரகம் பண்ணுறது. அப்படி இந்த பாதையினுடைய
அந்த பாதையே தான் பகவானுடைய ராமாவதார காலத்தும் இருந்ததுன்னு சொல்றார். ராமனுக்கு சீதையாகவும் கிருஷ்ணனுக்கு ருக்மிணியாகவும் அப்படி கூடவே வந்தாலோ, அதே போல விஷ்ணு புராண ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி கூடவே வந்த மாதிரி அன்னேஷுச்ச அவதாரேஷு விஷ்ணோர் ஏஷானாமயின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி இவா வந்து கூடவே இவனும் சஞ்சரிக்கிறாய் இந்த பாதுகை. நம்மளுடைய ஆழ்வாராதிகளும் சதாச்சாரனும் அப்படியே ஒரு பகவானைப் போலவே ஆசிராளுடைய ஆத்மவியாதி முதலானதை போக்கி நமக்கு அவ ரக்ஷகராக நமக்கு இருக்கா, அப்படி ஆச்சார விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். ராகவத்வை உபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜன்மினி அன்னேஷு சித அவதாரேஷு விஷ்ணோரேஷானபாயினி விஷ்ணோரேஷாம் அனபாயினி அப்படின்னு கூடவே அகலகில்லே நிறைவென்று அலர்மேல் வங்கி ஒரு மாமே என்று சொல்லும்படியாக பெருமாள் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பாதுகாதேவும் கூட வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இந்த பாதுகையான என்ன பண்ணுறா அப்படின்னா, அவ வந்து அனுகிரகத்தை மட்டுமே எல்லாருக்கும் கொடுக்குறா, சகல பாபத்தையும் போக்கக்கூடிய சுபாவம் பெருமாளை போலவே பாதுகாக்கும் இருக்கு. அவள் சுபாவமே அதுதான். எப்படிப்பட்ட சமாதியான மனசிலே நிலநிற்கும் போது உலகத்தை ஜனங்கள் எல்லாம் மாளாத வினைகளில் வருந்தின்றிருக்கு, மனசு கட்டப்பட்டுருக்கா. அவளுக்கு ஒரு உபாய அனுஷ்டானத்துக்கு இவளே உபாயமாக இருந்துருக்கா எல்லாருக்கும். சுவாமி நம்மாழ்வார்க்கு அனுகிரகிக்கும் பொருட்டு நீயே அவட சிறசிலே வந்து செழும்பறவை தானேறி திருவாந்தன் தாடினை என் தலைமையிலே என்று திருவாய்மலை சுவாமி நம்மாழ்வார் சாகித்த விஷயத்தை எடுக்கிறாருங்க. ஆய்வாடு திவிசுக்தியும் பாதுகை போலே சாநித்தியம் நிறைந்தது. இப்படி இந்த பாதைகள் அனுகிரகார்த்தமாகத்தானே நம்மாழ்வாருடைய சிறசை அடைகிறதாகவும் சொல்றது. சமோது சடது சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். இப்படி பாதிகளுடைய பெருமை வந்து தியானித்து சமாதி காலத்தையும் பகவானையும் நிரந்தரமாக நினைக்கும்படி செய்தார். நம்மாழ்வார் யோகத்தில் இருக்கும் போதும் பெருமாளை நினைச்சார், வாய் விட்டு பாசனம் போடும் போதும் பெருமாளை நினைச்சார் சுவாமி நம்மாழ்வார். அதை கொடர் இந்த இடத்துல. அதனால இந்த முதல் சித்திரபத்திலே 10 பாசுரங்களாலே பாதிகளுடைய பெருமையை பறக்க பேசுகிற ஒவ்வொரு சித்திரத்துக்கும் ஒரு விதமாக அர்த்தங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து விஷயம் கற்றுக்க முடியும். அந்த ஸ்லோகத்தை பார்த்தாலே புரியும் நமக்கு. அதனாலே அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுற நடிகேன். வாவா ஏதா சக்தி அந்த ஸ்லோகத்தை வச்சுன்னு வீடியோவில் வரும்போது பார்த்து கற்றுக்க வேண்டியது. மேற்கொண்ட பாசுரங்களை நாம் வந்து அடுத்த உபன்யாசத்திலே சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.